ஆகணும். அமௌண்ட் பணம் சம்மந்தப்பட்ட ப்ரெஷரை காட்டிடும், அந்த ப்ரெஷர் எனக்கு பெருசாக தெரியறது இல்லை. ஐடி ஃபீல்டு டவுனா அப்படின்னு ஒரு தமிழில் தான் போட்டேன். ஒரு மெக்கானிக் இன்ஜினியர் முடிச்சுட்டு ஐடி பெஸ்ட்டாக இருக்குமா சார்? மெக்கானிக்கல் முடிச்சவங்க ஐடி ஃபீல்டுக்குள்ளே போகலாம், அது நான் வந்து மறுக்கல. ஐடி பொறுத்தளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். வந்து ஒரு ஐடி ஃபீல்டுக்குள்ளே நான் இனிஷியலாக நான் போகிறோம்னு வச்சுக்காங்களேன், மினிமம் 25,000 இல்லாமல் நான் ஒரு ஃப்ரெஷராகவே உள்ள என்ட்ரி பண்ணுங்க. மெக்கானிக்கில் வந்து மினிமம் 25,000 நம்மளுக்கு கிடைக்காது. அதை தாண்டியே யாருமே சொல்ல மாட்டாங்களே. ரிப்பேர் டிசைன் இன்ஜினியர் கோர்ஸ்லாம் படிச்சுட்டு இன்னும் ஜாப் தேடிட்டு தான் இருக்கிறாங்க. என்னென்ன அந்த குவாலிட்டியான பசங்க இல்லை, விஷயம் தெரிஞ்ச பசங்க இல்லை. சம்பாதிக்கணும், நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வர்றேன் அப்படின்னா எனக்கு என்னென்னா சம்பளம் ஆகணும்னா என்னோடய ஃபேமிலியை அடுத்த லெவலுக்கு நான் கொண்டு போகணும். ஸோ அகாடமிக்காக ஸோ என்னுடைய தேவைகளை நான் பூர்த்தி பண்ணி அடுத்த லெவலுக்கு நான் போய் க்ரோத் நம்ம டோட்டல் க்ரோத் நம்ம வேர்ல்டே வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி பேஸ் பண்ணி தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ நான் ஒரு மெக்கானிக்கல் டிசைனுக்குள்ளே போகிறத விட ஒரு ஐடி ஃபீல்டுக்குள்ளே போகிறது தான் சேஃபர் ஜோனாக இருக்கும். ஐடியில் என்ன சேலரி வாங்குறோம் அதே சேலரி வந்து இங்கேயும் வாங்க முடியும் சார், முடியாமலாம் கிடையாது. ஏன்னா வாங்க முடியும் வாங்க முடியும்னு சொல்கிறீங்களே, அதுக்கான வழிமுறைகள் எங்கே சார் இருக்குது?